ரசிக்கிறவங்க பாருங்க, பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹெல்த்தை எவ்வளோ முக்கியமாக பார்த்துக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து பழங்கள் ஒன்று. பழங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொரு பழமும் உடம்பில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி நம்ம பப்பாயை சேர்த்துக்க போகிறோம். பப்பாயை கட்டிங் எப்படி பண்ண போகிறோன்றது இந்த வீடியோ மூலமா நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பப்பாயை வந்து உடச்சி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா நம்ம கத்தி யூஸ் பண்ணி தான் அந்த பப்பாயை எப்போவுமே தோலை சீவி கட் பண்ணுவோம், இல்லைன்னா அப்படியே ரெண்டாக அரைஞ்சி வெறும் உள்ளுகிற பழத்தை மட்டும் அப்படியே சாப்பிடுவோம். இப்போ எல்லாமே ட்ரெண்டாகி மாறி போச்சு. ஏழை பழம் சீவிறதுக்குன்னே இங்கே பாருங்கள் தோல் சீவிறதுக்குன்னு வந்துடுச்சு. இது மூலிமா நம்ம தோல் சீவிக்கு கத்தியில் அரைஞ்சிக்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம பப்பாயை கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. தோல் சீவி இன்றைக்கி பப்பாயை சாப்பிடலாம். ஒவ்வொரு பழமும் நம்ம வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை நம்ம உடம்புல சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியம் உடலுக்கு. காய்கறிகள் மட்டும் இல்லைங்க, பழங்களும் வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கினே இருக்கணும். அதனால் நாள் ஒன்றுக்கு ஏதாச்சும் ஒரு பழம் சரிங்களா. இந்த பழம் அந்த பழம் இல்லை, சின்ன பழம் அந்த கொய்யா பழம் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. என்ன எந்த பழம் நம்மளால் வாங்க முடியுதோ சரியா சாப்பிட முடியுதோ அந்த பழத்தை நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம், சாப்பிட்லாம் சரிங்களா. ஆப்பிள் தான் வாங்கணும், மாதுளை வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இருக்கிறவங்க அதை வாங்கிக்கிங்க, இல்லாதவங்க கொய்யாப்பழம், திராட்சை, கிரேப்ஸ் இல்லையா கருப்பு திராட்சை சொல்லுவாங்க, அது அது மாதிரி என்னென்ன பழம் இருக்கோ சரியா எளிமையாக கிடைக்கக்கூடியது எல்லாமே ஈஸியாக கிடைக்கலாம். இந்த கிராம சைடெலாம் பார்த்திங்கன்னா பப்பாயா ஈஸியாகவே கிடைக்கும், எல்லாருக்குமே தெரியும். நிறைய வீட்டுங்களில் வந்து பப்பாயா வச்சுருப்பாங்க சரிங்களா. அதெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும் பப்பாயா. இது சீதாப்பழம், அதோட வந்து ரொம்ப நல்லது. சீதாப்பழம் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீதாப்பழம் சாப்பிட்ருப்பீங்க. கொஞ்சம் பழமாக இருக்குது பப்பாயா, ரொம்ப பழுத்துச்சு. அதனால் தோல் சீவிறது கொஞ்சம் இதாக இருக்குது. ரொம்ப பழுத்துச்சு, அதனால் கொஞ்சம் கத்தியில் சீவிக்கலாம். கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பாயை வந்து ஈஸியாக கிடைக்கும். நிறைய இதில் பார்த்திங்கன்னா பப்பாயை வந்து நாட்டு பப்பாயா அயாரிட்டு பப்பாயா இருக்குது. இந்த கொட்டை இருக்குது பார்த்திங்களா, இந்த கொட்டை இருக்குது எல்லாமே நாட்டு பப்பாயா சரிங்களா. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இப்போ எல்லாமே அயாரிட் ஆகிடுச்சு. அதனால் வந்து கொட்டை இருக்கிறது முடிஞ்ச வரையும் இருக்கிறத சாப்பிடுங்க. கொட்டை இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பப்பாயை வாங்கிட்டு ஆட்டி பார்த்தாவே தெரியும் கொட்டை இருக்குது ஆடும். அப்போவே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் பழுத்து தொட்டு கொஞ்சம் சரியாக கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்க இந்த பப்பாயில வந்து பார்த்தீங்கன்னா விதை எதுவுமே இல்லை, அதாவது கொட்டை எதுவுமே இல்லை சரிங்களா. ஒரு கொட்டை கிடைப்பா
நாங்க எல்லாம் கொட்டையில சொன்னாங்க, இங்க ஒரு கட்டு மட்டும் வந்துட்டே குதிரை இந்த பப்பாயை வந்து சின்னசாக அரிஞ்சு ஸ்லைஸ் போட்டு பெரியவங்க வந்து குழந்தைங்க வரையும் எல்லாமே சாப்பிட்லாம் சரிங்களா. பப்பாய் கட்டினியாச்சு, நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. எல்லாருமே பப்பாயை சாப்பிட்டுங்க, கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு மாதிரி சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி உங்களுக்காக. பாய். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மை லைஃப் மை குட்டீஸ்.